கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதிய நிருபம் 2:9. கொலோசியர் 2:9, கலாசியன்ஸ் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இப்போ முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இந்த முதல் 2 அதிகாரங்களும் தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை குறித்து மிக ஆழமாக தெளிவாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு விளக்கி சொல்கிறார். ஏனென்றால் அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, என்ன ஒரு கள்ள போதனை வர ஆரம்பித்தது, அங்கே கிறிஸ்து வந்து கர்த்தராகிய கிறிஸ்து வந்து மனுஷன், அவர் வந்து தெய்வம் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு போதனை, ஒரு கள்ள போதனை வந்ததுனால தான் இது எழுதுகிறாரு. அப்போ இங்கே எழுதும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், அதாவது தேவன் யார் என்கிற அவருடைய பரிபூரணம் எல்லாம் அவர் சரீரப்பிரகாரமாக மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அவர் இங்கே எழுதுறார். ஏன்னா நீங்கள் யோவான் 1:1 என்ன பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன் என்ன ஆனாரு, 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அடுத்து அதில் 16 பாருங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனாய் இருந்த அந்த கிறிஸ்து என்னவா மாறினாரு, அவர் ஒரு மனுஷனாக ஒரு பூமியில வந்தாரு. ஏன்னா இந்த கள்ள போதனை என்ன சொன்னாங்க, தேவன் ஆவியானவர், அவர் மாம்சத்தில் வரமாட்டார், அவர் மாம்சம் இல்லை, அவர் வந்து ஆவியானவர். அப்போ கிறிஸ்து எப்படி இங்கு மாம்ச பிரகாரமாக வந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, அவர் ஏற்கனவே தேவனாக தான் இருந்தார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிலிப்பியர் 2:5-11 நம்ம வாசித்தோம்னா ரொம்ப தெளிவாக எப்படி அவர் தேவனாக இருந்து தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒதுக்கி வைத்து விட்டு மனுஷனாக வந்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக தெளிவாக இங்கே விளக்குகிறார். சரியா, அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து எழுதும்போது தன் நிருபத்தில் சொல்கிறாரு. 1 யோவான் 4:2 சொல்லும்போது சொல்கிறாரு, பாருங்கள் 1 வாசிச்சிறேன், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். எப்படி சோதிக்க முடியும், 2 பாருங்க, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து வந்து மாம்சத்தில் வரலை அப்படின்னு சொல்கிறது பூரா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, ஆனால் அவர் கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். சரி, அது இந்த வசனத்தை நம்ம இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், இன்றைக்கும் அநேக காரியங்கள் ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடிய சபையே கிறிஸ்துவ அவருடைய தெய்வீக தன்மையை நிராகரிக்கக்கூடியது. நிறைய டினாமினேஷன் இதே பைபிளை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொன்னாரா, இஸ்லாமில் உள்ளவங்க வந்து நிறைய பேர் நம்ம மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குற, கிறிஸ்தவங்கிட்ட கேள்வி கேட்குறது என்ன கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொன்னாரா. நம்ம யோவான் சுவிசேஷத்தை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இயேசு கிறிஸ்து கடவுளா என்கிற தலைப்பில் வந்து நம்ம நிறைய செய்திகள் வேற கொடுத்துருக்குறோம், நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு மாறுபாடான கருத்தே கிடையவே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்த தேவனை நிராகரிக்கிற எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்போ நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சு கொண்டோம், இந்த நாளில் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன்,
அவர் தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் தேவன், அவர் மனுஷனாக வந்தார், அவர் தெய்வீக தன்மையெல்லாம் பரிபூரணமாய் அவருக்குள் வாசமாயிருந்தது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கொலோசே சபைக்கு மிக தெளிவாக தீர்க்கமாக எழுதுகிறார். அதன் மூலமாய் அவர்கள் புரிந்து கொள்ளலாம் என்று. அப்போ இந்த நாளில் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்வோம், இயேசு கிறிஸ்துவே தேவன், மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தேவன். இது வேறு எந்த ஒரு இது காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது இருக்கிறது. ஆமேன். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளில் மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு சொன்ன வார்த்தை, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவிடம் தேவத்துவம் எல்லாம் பரிபூரணமாய் இருந்ததை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.